Hi, welcome to channel Shishrav. இனிக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட skin tone 10 shades வந்து lighten பண்ணதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போறேன். சோ ஃபேஸ் வாஷ்னு சொன்ன உடனே நான் வந்து ஏதாவது கெமிக்கல் இருக்கிற மாதிரியான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன் இல்லை கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம்மேடாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோம் வருது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பிளெயினாக இருக்கும் பட் நல்லா வந்து க்ளீன் பண்ணணும். நம்மளோட ஸ்கின்னை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் ஒயிட்னிங் ரிசல்ட்ஸும் வந்து கொடுக்கும். நார்மலாக ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் மெயினான ஒர்க் என்னது, நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் ஆகிடணும். ஸோ அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து செம்ம சூப்பராக வந்து பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேஸ் வாஷ் மாதிரி இல்லாமல் அடிஷ்னலாக உங்களோட ஸ்கின்னுக்கு செம்ம சூப்பரான ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கலரும் இம்ப்ரூவ் ஆகிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேனையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபியூ ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாமாத்திலிருந்து விட்டமின் சி டெய்லி க்ளோ ஃபேஸ் க்ரீம். இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் டர்மரிக் வந்துருக்கு. இது ஃபார் ஸ்கின் எலிமினேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் சேஃபான ப்ராடக்ட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். இது எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சூட் ஆகும். ஸோ இதில் இருக்க விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டர்மரிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேச்சுரல் க்ளோவை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். ஸோ இது போடும்போது நம்மளுக்கு ஒரு நேச்சுரலாக க்ளோவான இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியே இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரல் க்ளோ வந்து கிடைக்கும். இந்த விட்டமின் சி டெய்லி க்ளோ க்ரீம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் வச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை உங்கள் ஃபேஸ் போலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாமாத்திலிருந்து விட்டமின் சி டெய்லி க்ளோ அண்ட் ட்ரை க்ரீம். இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் டர்மரிக் இருக்கு. இது ஃபார் டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் சேஃப் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களோட டார்க் சர்க்கிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அண்ட் ட்ரை க்ரீமை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பர்ஃபினஸில் நல்ல ஒரு ரிடக்ஷன் வந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறத வந்து பார்க்க முடியும். நல்ல ஒரு ஹைட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணை சுற்றி வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுனு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிங் ஃபிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சமாக ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. சர்க்கிள் மசாஜ் கொடுத்து இதை வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்குள்ளே இது ஈஸியாக வந்துட்டு போய் பென்ட்ரேட் ஆகிடும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப விசிபிளாக தெரியும். இதை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள், விசிபிள் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். ஸோ மாமாத் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், அது எல்லாமே நேச்சுரலும் கூட. ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமாத் ஆப், மாமாத் வெப்சைட், அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அடிஷனலாக நம்ம கூப்பன் கோட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃப் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் மாமாத்தில் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டரும் ஒரு மரம் நடுறதுக்கு வந்து லிங்க் பண்ணப்படும். ஸோ அதோட ஜியோ லொகேஷன் ஸ்பீசஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ மாமாத் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்லி அக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமாத் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நியர்பை ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மாமாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவும் கூட. இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 teaspoon கிராம் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரே ஒரு ஆல்மண்ட், ஓகேங்களா, பாதாமை நான் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி நான் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டொமேட்டோவை நான் வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து உள்ளே வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து 2 to 3 teaspoons வரைக்குமே ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் கொஞ்சம் திட்டத்திட்ட தான் இருக்கும், அது பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து ஆக்குங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைரெக்டாக என்னோடய ஃபேஸில் வந்துட்டு ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்க.
ஜஸ்ட் வந்து என்னோட ஃபேஸை வந்து வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 minute வரைக்கும் மெதுவாக வந்துட்டு நான் வந்து ஒரு மைல்டான ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் அழுத்தி மசாஜ் வந்து கொடுத்துட்டு நான் வந்து பிளெயின் வாட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுறேன். இதுக்கப்புறம் சோப் யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து சோப் ஆர் ஃபேஸ் வாஷ் எடுத்து யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதுவே வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி நல்லா வந்துட்டு ஃபேராக வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்மேட் ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நானே வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சென்ஸ் எதெல்லாம் வந்து ஸ்கின்னை நல்லா வைட்டன் பண்ணுமோ அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து நான் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்கின் வந்து வைட்டன் மட்டும் பண்ணாது, உங்கள் ஸ்கின்னை நல்லா பாலிஷாக வந்து வச்சுக்கும், நல்ல ஒரு க்ளோ வந்து சூப்பராக வந்து தெரியும். நம்ம நார்மலாக ஃபேராக இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஒரு க்ளோ இருக்கணும், சட்டிலாக வச்சு க்ளோ இருக்கணும், அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்க்கு இருக்கும்ல அப்படியே என்ன அடைஞ்சு, ஸோ அந்த மாதிரி நான் வந்து சொல்ல சட்டில் ஒரு க்ளோ வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து தெரியும் ஓகேங்களா, அது கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பராக வந்து கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்ல இருக்க டேன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் லுக் வந்து கொடுக்கும். த்ரோ தி டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பும் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஃபேஸ் வாஷாக வாஷ் பண்ணிடுவீங்கல்ல ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபேஸ் வாஷ் வச்சு, அதுக்கப்புறம் செகண்டாக நம்ம வந்து டபுள் கிளென்ஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த ஆர்டரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின்க்கு இன்னும் நல்லா இருக்கும். பிகாஸ் ஆயிலி ஸ்கினுக்கு ரொம்ப ரொம்ப என்ன வடிச்சுட்டே இருக்கும் அப்படின்னும் போது நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணால் தான் நல்லது, இல்லைனா பிம்பிள்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஸோ அதனால வந்து சொல்கிறேன் இன்கேஸ் ட்ரை ஸ்கின் இல்லை நார்மல் ஸ்கின் அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளென்சராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, உங்கள் ஸ்கின் சூப்பராக வந்து வைட்டன் ஆகும். ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 வயசுலேருந்து யார் வேணாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மென்னு யூஸ் பண்ணலாம், விமனை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்துக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கிளம்பி பாய்.